வணக்கம். அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர் வந்து ஒருத்தர், குடும்ப நண்பர் வந்து கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் தூரத்துலேருந்து தள்ளி வந்திருக்கிறாரு. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மெயினான விஷயம் இந்த KUV 100 வந்து K8 மாடல். இந்த மாடல் வந்து ஃபுல் ரீஸ்டோரேஷன் பண்ணணும், முழு வேலைகள். இந்த முழு வேலைகள் செய்கிறக்காக வந்திருக்கிறாரு. என்னென்ன வேலை செய்கிறோம் அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். அலைவீல் பாருங்கள் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு. இந்த பக்கம் அலைவீல் இல்லை. வண்டி ஃபுல்லாக டென்ட்டு ஸ்க்ராட்சுங்க, பேட்ச் ஒர்க்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் பம்பர் நல்லாவே குத்து, பேக் பம்பர் நல்லாவே குத்து. ஃப்ரண்ட் பம்பர் வந்து உடஞ்சி போச்சு. ஹெட்லைட் வந்து முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணி போட்டுருவோம், இல்லைன்னா புதுசு மாற்றிடலாம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட விலைன்னு வச்சுக்கங்களேன். பாருங்க அலைவீல் எப்படி இருக்குதுன்னு. வண்டி மெயினான விஷயம் உப்பு தண்ணியில் கழுவிங்க. இந்த பக்கெட்லேருந்து தண்ணி மோந்து மோந்து ஊற்றி அப்படியே விட்டுருவாங்களாட்டிருக்குது, துடைக்காமல் தண்ணி நின்று நின்று நின்று. இங்கே பாருங்க பேட்ச் ஒர்க்கு, டோர் அப்படியே தின்றுச்சுங்களா. அதுக்கப்புறம் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, இது ஃப்ரண்ட் டோர். பேக் டோர் காமிக்கிறேன் பாருங்க, இங்கே பாருங்க பேக் டோர் அப்படியே தின்றுச்சுங்க. அதனால் வந்து இப்போ இந்த மாதிரி பெரிய வேலைகள் வரும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இன்னரு அவுட்ரு எல்லாமே வரும்போது டோர் மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன். அதனால் 4 டோரையும் மாற்றிட்டுங்க. 2 பம்பரை மாற்றுறோம். மாற்றிட்டு சீட் கவரு, ஃபுல் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே பண்ணணும். அடுத்து சஸ்பென்சர் ஒர்க்கு, ஏசி ஒர்க்கு, இன்டீரியர் க்ளீனு. இங்கே பாருங்க அப்போல்சரி. இன்டீரியர் க்ளீனிங், ஏசி சர்வீஸுங்க, அப்புறம் சஸ்பென்ஷன் செக் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. சஸ்பென்ஷன் இங்கே பாருங்க, பாடியோட சென்டர்லேயே எவ்வளோ பெரிய பேட்ச் ஒர்க்குங்க. அடுத்து டிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குத்து, ஒடுக்கு டிக்கில் டிக்கு வேலை செஞ்சுக்கலாங்க. டிக்கு மாற்ற வேண்டியதில்லை, பேக் பம்பர் மட்டும்தான் நல்ல குத்து. அதனால் பேக் பம்பர் மட்டும்தான் மாற்றுற சுச்சுவேஷனு. பேக் டோர் பாருங்கள், இங்கே பாருங்க எப்படி இருக்குதுன்னு. இவ்வளோ ரஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால் வந்து டோர் மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க ஓட்டை பார்த்தீங்களா, ஃபுல் ஓட்டைக்கு வண்டி இந்த இடத்துல வந்திருக்குது பாருங்க. பேட்ச் ஒர்க் ஃபுல் ரீஸ்டோரேஷன் பண்ணுறக்கு வண்டி வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு அப்படியே பண்ணுற ஒவ்வொரு வேலைகள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 4 டோர் புதுசுங்க, 2 பம்பரும் புதுசு தான். ஏன்னா ஃப்ரண்ட் பம்பரும் கட்டாயிடுச்சு, நல்ல குத்து மாற்றிட்டுங்க. அதுக்கு ஃபோக் லாம்ஸ் போட்டுடலாம் ஃப்ரண்ட்டுக்கு. டாப் உள்ளவே மஞ்சள் ஆயிடுச்சுங்க, வண்டி வெயில் ரொம்ப நிறுத்தி. இந்த வேலையெல்லாம் செய்ய போகிறேன் நான், ஒவ்வொரு வேலையாக. மெயினாக பெட்டு மாற்ற சொல்லிட்டாங்க. இன்ஜின் பெட்டு, கீர் பாக்ஸ் பெட்டு, ஆயில் சர்வீஸு எல்லா ஒர்க்குமே பண்ணிடலாங்க. வண்டியவே புது வண்டியோட பண்ணணும்னு வச்சுக்கங்களேன். இப்படி இருக்கிற வண்டி உங்களுக்கு எப்படி நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு காமிக்கிறேன். அப்படியே கண்டினியூ பண்ணலாங்க பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா டோரு, பம்பரு, ஃப்ரண்ட் பம்பரு, பேக் பம்பரு எல்லாம் வந்துருச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் மகேந்திரா ஓய் ஜெனியன் ஸ்பேர் பார்ட்ஸ் தான். அதுதான் இப்போ நம்ம வந்து டோர் ஃபிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. எல்லாம் கழட்டி வச்சுருக்குது. புது டோர் இன்னும் உள்ளுக்குள்ளே எதுவும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணல, எல்லாம் வெளியே தான். பழைய டோர் தான் கழட்டி வச்சுருக்குது. இந்த பழைய டோரு, புது டோரெல்லாம் மாற்றிட்டுருக்குது. ஃப்ரண்ட் பம்பர் மாற்றுதுங்க. இந்த டோர் போடணும். இந்த டோர் எல்லாம் மாட்டியில் ரெடி ஆகிட்டுருக்கு. சரி பண்ணிட்டு ஒவ்வொரு வேலையும் உங்களுக்கு அப்படியே நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா கேஇவி ஹண்ட்ரடுடைய அலைவில் வந்து கலருக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக கலர் வந்து சில்வர் கலராக இருக்குது. நம்ம வந்து பிளாக் பண்ண போகிறோங்க, ஷைனிங் பிளாக். மகேந்திரா டயர் கழட்ட போகுது. சரி, கழட்டி முடிட்டுங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேயுவி உடைய அளவில் எல்லாமே பெயிண்ட் அடிச்சு வந்தாச்சு. ஷைனிங் பிளாக் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்த அளவில் இப்படி மாறி இருக்குது. எப்படி நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம், மாட்டிகிட்ருக்குறோம், எல்லாம் பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு டயர் மாட்டியாச்சு, அடுத்த அளவில் ரெடி. காண்டினென்டல் போடுறோங்க, காண்டினென்டல் சேம் சைஸ், 185/70/14 சேம் சைஸ் போடுறோம். ஜம்முன்னு ஃபுல்லாக சின்ன சின்ன குத்து ஸ்க்ராச் எல்லாம் இருந்தது. எல்லாத்தையும் ரெடி பண்ணி பட்டி பார்த்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு. அப்படி வந்து ஒவ்வொரு டயராக போட்டிருக்கிறோம். ஒரு லைக் ஒன்று போட்டுட்டுங்க, ஒரு அலைவிலுக்கு ஒரு கமெண்ட்டை போட்டுருங்க, பெயிண்ட் எப்படி இருக்குதுன்னு. சரி, மாட்டுட்டுங்க, நான் உங்களுக்கு வந்து மறுபடியும் அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. வண்டி கிட்டத்தட்ட வேலை முடிய போகுது, எல்லாம் மாட்டிக்கு வந்துடும். வந்த உடனே உங்களுக்கு நான் அப்படியே வண்டி எப்படி இருக்குது, முன்னாடி விட்ட வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேயு ஹண்ட்ரடுக்கு ஃபுல் மேட் போட்டாச்சு, ஆண்ட்ராய்டு செட்டு. ஹார்னு, ஹெட்லைட் பல்பு, கட் அவுட்ரு, ரிமோட் சென்டர் லாக்கு, அப் மாடுலேட்டரு, இல்லை ஒன்றுன்னா மாட்டிகிட்ருக்குதுங்க. இது மாட்டிட்டு நான் உங்களுக்கு ஃபுல் வேலை அப்புறமேல் காமிக்கிறேங்க. எல்லா ஒர்க்கும் நடந்துகிட்ருக்குது. இதெல்லாம் ஒன்றும் க்ளீன் பண்ணணும், இன்னும் க்ளீன் பண்ணல. எல்லாம் அந்த வேலையில் முடிச்சுட்டு தான் க்ளீன் பண்ணணும். சரி, முடிக்கிட்டுங்க, நான் அப்புறமேல் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேயு வந்து இன்டீரியர் கிளீனிங் ஸ்டார்ட் பண்ணுறக்கு ஆரம்பித்தாச்சு. ஏகப்பட்ட அழுக்குங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. அழுக்கோ அழுக்கு, ஃபுல் அழுக்கு. இங்கே பாருங்க, அப்போல்சரியில் கருப்பு கலராக இருக்கும். அப்படியே நான் உங்களை க்ளீன் பண்ணிட்டுங்க. எல்லா இடத்துலையும் அழுக்கு. இப்படி இருக்கிற வண்டியை எப்படி க்ளீன் பண்ணி எப்படி பண்ண போகிறேன்னு பாருங்க. சரி, முடிக்கிட்டுங்க, இன்டர்வியூ முடிஞ்சேன்னு உங்களுக்கு நான் அதுக்கப்புறம் டிஎம்எஃப் ஃபைனலாக வந்து நம்ம கேயு ஹண்ட்ரட் வந்து முடிச்சிட்டோம். எப்பவும் சொல்கிறது தானுங்க, எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். நம்ம பண்ணுற வேலைகள் வந்து நம்ம இப்போ ரெகுலராக பண்ணியிருப்போம். நீங்கள் தான் பார்த்துட்டு கமெண்டில் தான் எனக்கு தெரியுது நாங்கள் எப்படி வேலை செய்கிறோம் அப்படின்னு. சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறது தான். நம்ம டிஎம்எஃப் யாராக இருந்தாலும் நம்ம சந்தோஷப்படுத்தணும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சந்தோஷப்படுத்துகிறேன். அதில் ஏதாவது சிறு குறைகள் இருந்தால் மன்னிச்சிருங்க. இப்போ வந்து வண்டியை காமிக்கிட்டுங்களா? இது வரைக்கும் இந்த வண்டியை நான் பெருசாக உங்களுக்கு காமிக்கலை. இன்டீரியர் க்ளீன் பண்ணும்போது மட்டும்தான் காமிச்சேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டி வந்து அவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட்டாக மெனக்கிட்டு வேலை செஞ்ச வண்டி. அதனால் வண்டியை காமிக்கிறேன். பார்த்த உடனே ஒரு லைக்கு ஒரு கமெண்ட்டு மறக்காமல் போட்டிருக்கேன். லைக்கு கமெண்ட்டை தான் நம்ம எதிர்பார்க்குறதே. எப்படி வேலை இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வண்டியை காமிக்கிறேன் பாருங்கள். இதுதானுங்க ஃபைனல். அப்படியே வண்டி உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்றேன், ஒரே நிமிஷங்க. வண்டி ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சுங்களா? ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு என்னென்ன வேலை செஞ்சோம்
அப்படிங்கிறது வந்து நிறைய வேலைகள். அதனால் வந்து நம்ம ஓரளவுக்கு லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேனுங்க, உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபுல் டிங்கிரிங் பெயிண்டிங் பண்ணியிருக்குது, அதை தெரிஞ்சதாச்சு. நாலு டோருமே மாற்றிட்டோம், ஃப்ரண்ட் பம்பர் மாற்றிட்டோம், டிக்கெல்லாம் வேலை செஞ்சுருக்கேன், டிங்கிரிங் ஒர்க்கே பண்ணிட்டோம், டிங்கிரிங் பாலிஷ் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா முன்னாடி ஹெட்லைட்டில் வந்து எல்இடி பண்ணியிருக்கோம், ஃபாக் லாம்பு எல்இடி. இந்த ஹெட்லைட் போடு, இருங்க ஹெட்லைட் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் ஒரு அடிக்கடி ஹெட்லைட் எல்இடி மாற்றிருக்கணும்னா போட்டு காமிக்க சொல்கிறீங்க. ஹெட்லைட் போட்டு காமிக்கிறேன். இது ஆமாம், சாவி சாவி ஆன் பண்ணி ஹெட்லைட் ஆன் பண்ணு. ஓகே, இப்போ ஜாகுவர் மாதிரி இருக்குது பார்க்குறக்கு. ரேஞ்ச் ரோவர், ரேஞ்ச் ரோவர். சரி, ஆப் பண்ணிக்கும். ஹெட்லைட் ஃபோக்லாம் பண்ணியிருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் புதுசு போட்டாச்சு, ஃபாக்லாம் ஆக்சுவலாக புதுசு. ஹெட்லைட் வந்து க்ளீன் பண்ணிட்டோம், ஆக்சுவலாக வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்ததுங்க, அதனால் வந்து ஹெட்லைட் வந்து க்ளீன் பண்ணிட்டோம். கிரில் எல்லாமே க்ளீன் பண்ணணும் தான். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அடுத்து வந்து வைப்பர் பிளேட்ஸ் மாற்றிட்டோம். மெயின் பார்த்தீங்களா, பிஎம்டபிள்யூ மாதிரி சாதி, ஃப்ளிப் கீ, பிஎம்டபிள்யூ மாதிரி கீ வந்து ஃப்ளிப் கீ பண்ணியிருக்கோம். ஃப்ளிப் கீ சாதி அழகாக இருக்குது பாருங்க, பிஎம்டபிள்யூ மாதிரி. அடுத்தது வெளியே வந்து ஃபைபர் பிளேட் சொல்லிட்டேன், ஆர்ம்ஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ணியாச்சுங்க. அலைவில் பெயிண்டிங் பாருங்க, நல்ல ஒரு ஷைனிங் பிளாக் அலைவில் பெயிண்டிங். வெளியே ஒர்க் பண்ணினதில்லை, இந்த மாதிரி உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். ஆக்சுவலாக கீழே எப்படி இருந்ததுன்னு வண்டி முதல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். முதல்ல முடிஞ்சால் நான் உங்களுக்கு இந்த பழைய இதை வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். வண்டி எப்படி இருந்தது அப்படிங்கிறது பழசு நான் உங்களுக்கு முடிஞ்சால் ஆட் பண்ணுறேன் அப்படியே. அடுத்தது டோர் ஸ்ட்ரிப் ஒட்டி இருக்குதுங்க, வெதர் ஸ்ட்ரிப் வந்து சில்வர் ஒட்டி இருக்குது. கீழே ஃபுல்லாக ஒயிட்டு, மேலே ஃபுல்லாக டாப் டபுள் கலருங்க, பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன். ஆக்சுவலாக அந்த கலர் வந்து பிஎம்டபிள்யூ ஒயிட்டுங்க. ஃபுல் மேட் அண்ட் நூடுல்ஸ் மேட். ஃபுல் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டுங்க, நம்ம ஃபேவரட்ஸ். சீட் கவர் டேனு, ஆண்ட்ராய்டு சிஸ்டம். அதுக்கப்புறம் ஞாபகம் இந்த பக்கம் இந்த கை வைக்கிற இடம் டோர் பேடில் வந்து இது ஒட்டிக்கிறோம், ஹார்னுங்க, மறந்துட்டேன். அப்புறம் பேக்கில் பார்த்தீங்கன்னா வைப்பர் பிளேட்ஸ், நம்பர் பிளேட்ஸ், ரிவர்ஸ் கேமரா, லெஃப்ட் ஹேண்ட் சைட் டைல் லைட் மட்டும்தான் மாற்றிருக்கிறேன் புதுசு. இந்த இடத்துல ஆக்சுவலாக உடஞ்சிருக்கு, உங்களுக்கு பார்த்துருந்தீங்கன்னா. இது மட்டும்தான் புதுசு போட்டிருக்கோம், ரைட் சைடு வந்து பழசு தான். அடுத்தது பேக்லேயும் மேட்டு பேடு எல்லாமே போட்டோம், சாணி மேட் நாள் புதுசு போட்டாச்சு. மேக்சிமம் ஓரளவுக்கு உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் வேலைகள்ங்க, ஏகப்பட்ட வேலைகள். அது வந்து உங்களுக்கு நான் வந்து இப்போ படித்து அப்படி உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன். ஏன்னா சில விஷயங்கள் எல்லாமே உள்ளே மாட்டியிருக்குது இல்லைங்க, அதனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சஸ்பென்சர் ஒர்க்கு ஃபுல்லாக பண்ணியிருக்குதுங்க. நாலு டோருமே புதுசு, சஸ்பென்சர் ஒர்க்கு, டிக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணிட்டோம், பம்பர் புதுசுங்க, ஃபுல் டிங்கரிங் பெயிண்டிங், ஃபுல் மேட்டுங்க, நூடுல்ஸ் மேட்டு, சன் ஃபிலிம்மு, ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்ட் கிளாஸ் ஃபிலிம்மு, ஆண்ட்ராய்டு செட்டு, ஹெட்லைட் எல்இடி, ஃபாக் லைட் எல்இடி பண்ணியிருக்குதுங்க, ஆர்ன் கிட்டு சொல்லிட்டேன், டேஷ் எல்இடி, டோர் பேட் அந்த இது தச்சுருக்குதுங்க, சாரி டோர் பேடு ஒட்டி இருக்குது, சைடு டோர் பீடிங், அதான் உங்களுக்கு காமிச்சிடலங்க வெதர் ஸ்ட்ரிப் அது. அதுக்கப்புறம் பிஎம்டபிள்யூ கீ, ரிமோட் சென்டர் லாக் போட்டிருக்குது. அடுத்தது அப்மாடுலேட்டர் மாட்டிக்கோ, அப்மாடுலேட்டர் உங்களுக்கு ஒன்றும் காமிக்கல, காமிச்சிட்றேன் இப்போ கடைசியை ஃபைனல் அப்மாடு காமிச்சிட்றேன். விண்ட்ஷீல்டு ஃபிலிம் சொல்லிவிட்டுங்க, அண்டர் கோட் பெயிண்ட் பண்ணியிருக்குது, நம்பர் பிளேட் போட்டிருக்குதுங்க, டயர் போட்டிருக்குது மறந்துட்டேன், காண்டினென்டல் டயர் போட்டிருக்கு, 185/70/14, நம்பர் பிளேட் கவருங்க,
ஹெட்லைட் கிளீனு, பாலிஷ் இன்டீரியரு, அதுக்கப்புறம் ஓ டிக்குக்கு டோர் பேடுமு நூடுல்ஸ் மேட் இதெல்லாம் போட்டுச்சுங்க. பேடு இல்லாமல் இருந்தது, ஸ்டெப்னி இது இல்லாமல் இருந்தது. ஒரு ஸ்டெப்னி போட்டோம் டயர் ஒன்று. இப்போ உங்களுக்கு இந்த அப்மாடலேட்டர் எப்படி லாக் ஆகுதுன்னு காமிக்கிறேருங்க. ஆக்சுவலாக எல்லா வண்டியிலையும் காமிச்சிருப்பேன், இருந்தாலும் ஒவ்வொரு வண்டியாக தான் உங்களுக்கு இது வந்து வேலை செய்யும். லாக் பண்ணி காமிக்கிறேன், ஒவ்வொரு கண்ணாடியாக ஏறும் பாருங்கள், ஒவ்வொரு கண்ணாடியாக தேறும். எந்த கண்ணாடி முதல்ல லெஃப்ட்டு, அதுக்கப்புறம் பேக் லெஃப்ட்டு லாக் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறிக்கும். பேக் ரைட்டுங்க, அடுத்தது ஃப்ரண்ட் ரைட், அவ்வளோதான். நாலுமே ஏறிடுச்சுங்க. அப்மாடலேட்டர் ஒரு தடவை லாக் பண்ணால் எல்லாமே ஏறிடுச்சு. நீங்கள் வந்து நிறையா வண்டிகளில் வந்து ரேட்டு கேட்குறீங்க, நான் உங்களை தப்பாகவே சொல்ல முடியாது. அது வந்து ஒவ்வொரு கஸ்டமரு நம்ம டிஎம்எஃப்பில் வந்து சில டிஎம்எஃப் பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க, சில பேர் வேண்டாங்க, அது எங்களுடைய பர்சனல் வெஹிக்கிள், அது பர்சனலாக நாங்கள் பண்ணுறது எங்களுடைய இதுக்கு செலவுக்கு தான், அதனால் நீங்கள் இதை வெளியே பப்ளிக்காக நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் வந்து நான் ரேட் சொல்கிறதில்ல. நீங்கள் யாராச்சும் நேரில் வாங்க, நம்ம ஆஃபீஸுக்கு வந்தீங்கன்னா பேசும்போது நான் வந்து கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன். கேட்டிருந்தாரு, ஆ ரெண்டு மூணு பேர் இந்த ஆட்டோ ரிவ்யூ கேட்டிருந்தாங்க, இந்த குட்டியான டாடா ஏசு, மகேந்திரா ஆட்டோ, அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கிட்டான்னு ஏதாவதுன்னு கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆட்டோ ரிவ்யூ வேணால் நான் போடுறேனுங்க. மகேந்திராவோ டாடா ஏஸ் அந்த மாதிரி ஏதாவது லேட்டஸ்ட் வர ஆட்டோ வேணால் உங்களுக்கு நான் ரிவ்யூ போடுறேன், வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை டிஎம்எஃப்.